இரண்டு நம்பர் கடலை பறிக்க இயந்திரம் அரை ஹெச்பி மோட்டார் மாட்டியிருக்கு. மோட்டாருக்கு ஒரு வாரண்டி உண்டு. இதில் வந்து எல்லா விதமான கடலை வேர்க்கடலையும் பறிக்கலாம். கொடிக்கடல ஆறு மாத காய் கூட பறிக்கலாம். G7 பறிக்கலாம், அதாவது கதறி பறிக்கலாம், எல்லா விதமான காயும் பறிக்கலாம். இது வந்து ஒருத்தர் பறிக்கிறது. மோட்டார் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 6200 ரூபா, மோட்டாரோட கொடுத்தா 9500 ரூபா. எது வாங்கினாலும் மிஷினரி, எந்த மிஷினரி வாங்கினாலும் மோட்டார் வந்துட்டு மோட்டாருக்கு ஒரு வருஷம் வாரண்டி உண்டு. இதில் வந்து ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த கடலை பறிக்கும் மிஷினை தருவோம். ஆள் கிடைக்கிறவங்க வந்தால் தரவே மாட்டோம். அவங்க வந்து கையிலே பறித்து ஃப்ரீசிங்காக பறித்து பார்த்த பழகினவங்க மிஷினில் பறிக்கும் போது குண்டு குசி எல்லாம் காம்பு எல்லாம் வரும், அதனால் அதை விரும்ப மாட்டாங்க. அப்புறமா இங்கே தேவையில்லாமல் நீங்கள் அந்த மிஷின் ஏமாத்தி பற்றினு சொல்லுவாங்க. அதனால் ஆள் கிடைக்கிற ஊருக்கு மிஷின் தரமாட்டோம், கேட்டாலும் தரமாட்டோம். ஆள் கிடைக்காத ஊருக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்னா இல்லாத ஊருக்கு, ஒரு எக்ஸாம்பிள், இல்லாத ஊருக்கு இருப்பு பூ என்னன்னு சொல்லுவாங்க. இருப்பு பூ எடுத்து தோசைகளை பேசி தோசை ஊற்றினா ஒட்டாமல் வரும், என்ன வேணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி இல்லாத ஊருக்கு மட்டும்தான் இந்த மிஷினை பயன்படுத்த முடியும் பேசாத கூட. ஆனால் இந்த மிஷினுடைய இது வந்து 10 பேர் சேர்ந்து கையில் பறிக்கிறீங்கள, அந்த கடலை வந்து ஒரு ஆள் பறிக்கலாம் அந்த மிஷினில். அதுதான் அதனுடைய ஃபெசாலிட்டி. ஆனால் தும்பு தூசி எல்லாம் காம்பு வரும், காயை வச்சு தூத்தி எடுத்துக்கணும் நம்ம. அதே போல் செடி பிடிங்க வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன் மதத்தில் பறிக்க ஆரம்பிச்சிடணும். செடியை வதங்கிடுச்சுன்னா 5 கிலோ இடம் கொண்டு கட்டி தொங்கோட்டா கூட அப்படியே நிற்கும், ஸ்ட்ரென்த்தாக நிற்கும். இப்போ நம்ம கையில் வச்சுக்கிற ரகம் வந்து G7. இது G7 ரகத்தில் வந்து 100க்கு 5 காம்பு தான் வரும். நாட்டு காயாக தான் 100க்கு 10 காம்பு வரும். G7 மட்டும்தான் காம்பு கம்மியாக வரும். அதே போல் வந்து இந்த செடியை வந்து தொங்க விட்டு பறிக்கணும், பழகில் வச்சு தரக்கூடாது, தொங்க விட்டு பறிக்கணும். தொங்க விட்டு பறிச்சிங்கன்னா இந்த மேடு பகுதி கீழே இருக்கும், இந்த நக்கா வந்து இதில் உரசி காய் வந்து கீழே விழும். இப்போ இது வந்து இதில் பெறத்துக்கு பயப்படுவாங்க நிறைய பேர். இதை பாருங்க, நான் விட்டு காட்ட பாருங்கள். இது வந்து கண்டினியூவாக இருக்காது, அந்த கேப்பில் வந்து இந்த கேப்பை விட்ட உடனே இது விழும். இது கை காபத்து காலு காபத்துன்னு சொல்லக்கூடாது. கம்மன் நிறைய பேர் போடுறீங்க. இப்போ ரோட்டில் நம்ம போகிறோம், நம்ம ஒரு ஆளாக போகிறோம், இருத்தாலும் வரணும்னா கரெக்டாக வரணும்ல. அந்த மாதிரி ஆபத்துனால எதுவுமே கிடையாது உலகத்தில். இதான் சாப்பிட்டா கூட கொண்டு அடைக்கும், அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க, ஆபத்தானது வெள்ள விட்டு காட்டுறாங்க பாருங்க. இது வெள்ள விட்டோம் பாருங்க, ரைட். இப்போ பறிச்சு காட்டோம் பாருங்க, G7 காய். இது வந்து 100க்கு 5 காம்பு வரும். இது அகல வாரத்தில் வச்சுக்கணும். இப்போ இருத்த செடியை ரெண்டே முறையை விடலாம், இது அகலமாக வச்சு விடலாம். இப்போ வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரெண்டு செடி சேர்த்து வச்சுக்கிறேன். 9, 10 செடியும் ஒரே நேரத்தில் விடலாம். இப்போ 10 செடி இருக்குது. இது தொங்க விட்ட மாதிரி பறிக்கணும். ஒன்று ரெண்டு காய் இன்னும் காய் ஒன்றும் நிற்கலை. 10 நாள் அறுவடைக்கணும், 10 நாள் இருக்குது, அதனால் காய் உடஞ்சிருக்கும். இதில் பாருங்கள், இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10 செகண்டில் பறிச்சுனு வச்சுக்கலாம், 5 செகண்டில் பறிச்சிட்டோம். இதே வந்து நம்ம இதை கையில் பறிக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பாருங்கள். சரி, பறிக்கிறவங்க பறிச்சு பாருங்கள். இதில் அதை பார்த்தீங்கன்னா காம்பே இல்லை பாருங்கள். G7 காயில் காம்பு இருக்காது. தெரியுதா பாருங்க, உங்களுக்கு தெரியாது, தெரியுதா பாருங்கள். காம்பு இல்லாமல் வந்துருக்கா? இல்லை, காம்பு இல்லாமல். G7 வந்து அந்த ஃபெசாலிட்டி இருக்குது. G7 வந்து விவசாயிகள் தெரியும்னா சொல்கிறேன் நான் அனுபவத்தில். G7 எத்தனை நாள் கவர்மெண்ட்டில் டைம் தராங்களோ விவசாயிங்க, அது நாட்டுக்காய் 20 நாள் 1 மாதம் நீங்கள் லேட்டாக பறித்தாலும் நாட்டுக்காய் காம்போட காயோட வரும். G7 வந்து அது ஒரு 2 நாள் முன்னாடி போகலாம், 4 நாள் முன்னாடி போகலாம், 4 நாள் 5 நாள் பின்னாடி லேட்டாக பிடிங்கினீங்கன்னா செடி மட்டும் வரும், காய் எல்லாமே பூமியில் இருக்கும். தெரியல தெரிஞ்சுக்கலாம் விவசாயிங்க, அனுபவத்தை சொல்கிறோம். நீங்கள் பறிச்சு பார்க்கலாம், பறிச்சு பார்க்கலாம். ஒரு ஆள் பறிக்கும் மிஷின், 2 ஆள் பறிக்கும் மிஷின், 3 ஆள் பறிக்கும் மிஷின், 4 ஆள் பறிக்கும் மிஷின், 5 ஆள் பறிக்கிறது, 6 ஆள் பறிக்கிறது, இப்போ எல்லாமே கடலை பறிக்கும் மிஷின் இருக்குது. அதாவது இன்ஜினில் ஓடுறது, பவர் டில்லரில் ஓடுறது, இன்ஜினில் ஓடுறது, கரண்ட்டில் ஓடுறது,
இன்னும் பேட்டரியில் வரது மட்டும் தான் ரெடி பண்ணல, அதுமாதிரி டிராக்டர் பிடியூவில் வர்றது, இப்படி அனைத்து விதமான விவசாய சம்மந்தப்பட்ட கடலை பறிக்கிற மிஷினு உற்பத்தி பண்ணுறோம். அதாவது உங்களுக்கு மிஷின் தேவைப்பட்டால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கேட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. சீசன் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து நெருக்கடியான நேரத்தில் ஒரே நேரத்தில் மிஷின் தயார் பண்ண முடியாது. நூற்றுக்கணக்காக மிஷின் கேட்டிங்கன்னா தயார் பண்ண முடியாது. அதனால் ஒரு மாதம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஆள் கிடைக்காத ஊருக்கு மட்டும்தான் மிஷின் வாங்கணும். துண்டு ஜூசி எல்லாம் காம்பு எல்லாம் வரும், நம்ம தான் காய் தூத்தி எடுத்துக்கணும். அதுக்கு சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து மிஷின் வாங்கணும். ஆள் பற்றாக்குறையாக ஊருக்கு அந்த ஊருக்கு மட்டும்தான் நம்ம வந்து மிஷினே வாங்கணும், இல்லைன்னா வாங்கக்கூடாது. ஆள் ஆள் கிடைக்கிதுன்னா கையில் பறிக்கிறதுனா இந்த மாதிரி தூசிலாம் வராது. நூத்துக்கு அஞ்சு காம்பு வரும், அது அதை விட இது வரல. நூத்துக்கு ஒரு காம்பு தான் வந்திருக்கு, அஞ்சு காம்பு சொல்றோம் மாமலா, நூத்துக்கு ஒரு காம்பு தான் வந்திருக்கு. இந்த பல பழம் இருக்கு. செடியை பிடிங்கி நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துல பறிக்க ஆரம்பிச்சிடணும், அப்பதான் உதிரும் ஈஸியா. இல்லைன்னா ஸ்ட்ரென்த்தா மாறிடும். அதனால் பிடுங்க பிடுங்க அப்படியே பறிச்சிருங்க. ரைட்டு, ஆல் இண்டியா கொடுக்குறோம் நாங்கள் வந்து. அமேசான், மீட்ஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுப்போம். இதே மிஷினு அமேசான், மீட்ஷோ, ஃப்ளிப்கார்ட், ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி. வீட்டில் போனால் கொடுத்துட்டு பொருள் வாங்கிக்குவாங்க, அந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆஃபரை உண்டு. நாங்கள் ஆல் இண்டியா பிஸ்னஸ் பண்ணுறோம். அதாவது விதை போடுறது, அதாவது வேர்க்கல்ல விதை போடுறது, வேர்க்கல்ல களை வெட்டுறது, வேர்க்கல்ல மண் அணைக்கிறது, வேர்க்கல்ல தூத்துற மிஷினு, வேர்க்கல்ல பறிக்கிற மிஷினு, வேர்க்கல்ல உடச்சி ஓடு தனியாக பல் தனியாக்கிற மிஷினு. செக்கு மட்டும்தான் இல்லை, அது போக ஆல் இண்டியா லெவலில் எல்லா விதமான கருவியும் ஆல் இண்டியா லெவலில் விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் என்னுடைய செலவுகளை நாங்கள் தான் அதிகமாக செய்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் இப்போ வந்து ட்ரேடிங்கும் பண்ணுறோம். விவசாய சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து வாங்கி விற்கிறோம். மினி வீடர், ஷாப் கட்டர், ப்ரெஸ் கட்டர், ட்ராலி கட்டாக்கர், பேட்டரி ப்ரெஸ் கட்டர், இப்படி பல விதமான கருவிகள் செய்கிறோம். தேவைப்படுற விவசாயிகள் கும்பிடலாம். நன்றி, வணக்கம். போட்டு பாருங்க.